ஜெயிலர் ஷோகேஸ் பத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன வந்து சொல்லியிருக்காருங்கிற நியூஸ் இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வர பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சேனலையும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி ஆன்லைனில் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது ஜெயிலருடைய அந்த ஷோகேஸுங்கிற அந்த ட்ரெய்லர் தான். அப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய மாஸான ஒரு டைரக்ஷன் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ரிலீஸ் ஆன உடனே வந்து எல்லாருமே வந்து பேசினது என்ன அப்படின்னா, என்ன இவ்வளோ மாசம் இருக்குது, கிளாஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசினாங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சாருமே சரி கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாருங்கிறது வந்து உங்களுக்குமே தெரியும், எனக்குமே தெரியும். சன் பிக்சர்ஸை பொறுத்தவரை ரஜினி சார்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அவருடைய கருத்தை கேட்டுட்டு தான் வந்து டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெய்லருடைய கட் ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறம் தலைவருடைய வீட்டில் போயிட்டு போட்டும் காமிச்சிருக்காங்க தலைவருக்கு. பார்த்த தலைவர் வந்து இப்படி நல்லா இருக்குது, இதில் வந்து இந்த கட் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ட்ரெய்லர் கட்டு எல்லாருக்குமே சரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கட் பண்ணுறவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லி அவருக்கு வந்து ரொம்பவே சரி பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. நெல்சன் அவர்களுமே சரி ரொம்பவே சரி வெகுவாக வந்து புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்லப்படுது. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச பிறகு தான் வந்து இந்த ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இதே ட்ரெய்லர் காமிக்கும் போது இன்னொரு ஒரு கட்டுமே காமிச்சிருக்காங்க. ரெண்டு கட் காமிச்சு தான் தலைவர்கிட்ட வந்து எது ஓகே அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இதுவுமே சரி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு, பட் ஆனால் இது ஓகே ரொம்ப நல்லா இருக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவுமே சரி வெளியாயிருக்கு ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்பவே சரி பிடிச்சிருக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது அவர் வந்து பாராட்டினதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ட்ரெய்லர் கட் பண்ண எடிட்டரை இந்த படம் அப்படிங்கிறது வந்து ரஜினி சாருடைய கரியரில் வந்து ஒரு ரொம்பவே சரி ஒரு முக்கியமான திரைப்படமாகவும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்தவங்களே வந்து சொன்னாங்க. மெயினாக இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மருமகளாக நடிச்சிருக்க மிர்னா அவர்கள் பேசும்போது, ரஜினி சாருடைய முன்னாடி வந்த படங்கள்லே இந்த திரைப்படம் வந்து நின்று பேசும், அப்படி வந்து ஒரு கொலை மாசத்தில் வந்து ரஜினி சார் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு, ஃபேன்ஸ்லாம் தியேட்டரில் தெரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 10 தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர்ல வந்து, நானும் சரி மாஸ்க் பண்றதுக்கு தியேட்டரையும் தெரிக்க வர்றதுக்கு. உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், நன்றி.